உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தனக்கு இந்த மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வைத்திருப்பவர் தளபதி விஜய். இவரின் படங்கள் தென்னிந்திய அளவில் பல வசூல் சாதனைகளையும் படைத்திட்டு இருக்கு. இவரின் படங்கள் என்றாலே ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. தற்போது தமிழ் சினிமாவில் பல படங்களில் இரண்டாம் பாகங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டேதான் இருக்கு. ஆனால் இதுவரை எந்த ஒரு இரண்டாம் பாகத்திலும் தளபதி விஜய் நடிக்கவே இல்லை. ஆனால் தளபதி ரசிகர்கள் தளபதி விஜயின் துப்பாக்கி இரண்டாம் பாகத்தில் நடிக்க வேண்டும் என்று அதிக ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. கடந்த 2012 வெளியான திரைப்படம் துப்பாக்கி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ராணுவ வீரராக பயங்கரவாத கும்பலை வேரறுக்கும் கேப்டன் ஜெகதீஷ் கதாபாத்திரத்தில் தளபதி விஜய் நடிச்சிருந்தார். இயக்குனர் A.R. முருகதாஸ் முதல் முறையாக தளபதி விஜயுடன் கூட்டணி வைத்தது துப்பாக்கி படத்தில் தான். இந்த படம் தமிழ் சினிமாவில் புதிய மாற்றத்தை ஆரம்பித்து வைத்தது என்று கூட கூறலாம். தளபதி விஜயின் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை இந்த படம் தான் தொடங்கி வைத்தது. இதன் பிறகு இவர்கள் கூட்டணியில் வெளிவந்த அனைத்து படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களாக அமைந்திருக்கு. இந்த படம் தென்னிந்தியாவில் மட்டுமே 100 கோடி வசூல் செய்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு அடுத்த இடத்தில் சிம்ம சொப்பனமாக களமிறங்கினார் தளபதி விஜய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றிய 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை கொடுத்தவர் என்ற பெருமையுடன் தளபதி விஜய்க்கும் கிடைத்தது. தளபதி விஜய் நடிப்பில் வெளியான மெகா ஹிட் திரைப்படங்களில் துப்பாக்கி படத்திற்கு முக்கிய இடம் இருக்கு. இந்த சூழலில் துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. கடைசியாக தளபதியுடன் சர்க்கார் படத்தை இயக்கி முடித்திருந்தார் A.R. முருகதாஸ். இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தர்பார் படத்தை இயக்க தயாரானார். தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங் அனைத்தையும் முடித்து விட்டார் சூப்பர் ஸ்டார். அடுத்து சிவாவுடன் அடுத்த படத்தில் இணைய இருக்கிறார் சூப்பர் ஸ்டார். தர்பார் படத்தின் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டதாக ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காரு. மேலும் படமும் நன்றாக வந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கு. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்காரு. ரஜினிகாந்த் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாகவும் சமூக ஆர்வலராகவும் 2 கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வரும் 2020 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வேலைகளில் மிகவும் பிஸியாக இருந்துட்டு இருக்காரு முருகதாஸ். இதனைத் தொடர்ந்து அடுத்த படம் யாருடன் இணைய இருக்கிறார் என்று இன்னும் செய்திகள் வெளிவரல. துப்பாக்கி இரண்டாம் பாகத்தின் கதை ஏற்கனவே தயாராகிவிட்டது என்று சில ரசிகர்களிடம் கூறியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனர் A.R. முருகதாஸ் கண்டிப்பாக துப்பாக்கி இரண்டாம் பாகம் திரைப்படம் உருவாகும் எனவும் அது துப்பாக்கி படத்தை போல பல மடங்கு விறுவிறுப்பாக இருக்கும் எனவும் கூறியிருக்காரு. தளபதி விஜய் இதுவரை எந்த ஒரு இரண்டாம் பாகம் படத்திலும் நடிக்கவில்லை. அவர் நடிப்பதாக இருந்தால் துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகத்தை மட்டுமே நடிக்க வாய்ப்புள்ளதுன்னு தெரியுது. அந்த படத்தை மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முருகதாசும் ஏற்கனவே தயாராகி இருக்காரு. இவர்கள் கூட்டணி மீண்டும் அமைந்தால் ரசிகர்கள் கண்டிப்பாக கொண்டாட்டத்திற்கு தயாராகிடுவாங்க. தீபாவளிக்கு வெளிவர இருக்கும் பிகில் படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி 64 படத்தில் பிஸியாக இருந்துட்டு இருக்காரு தளபதி விஜய். அடுத்த படத்தில் யாருடன் இணைய இருக்கிறார் என்ற செய்தி இன்னும் முடிவாகவில்லை. மீண்டும் முருகதாஸ் இணைந்தால் அந்த படம் துப்பாக்கி இரண்டாம் பாகமாகத்தான் இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரியுது.